என்ன மெமரி? இங்க உள்ள பிள்ளைகள், அதாவது தாய்மார்கள், பெரியவர்கள், வீட்டில் உள்ள பிள்ளைகள்ட்ட 90% இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்குனா அதுக்கு சொல்யூஷன் சொல்றேன். உங்க பிள்ளைய கூப்பிட்டு கேளுங்க, மாங்க ஸ்கூல்ல படிச்சு தரது விளங்குறான்னு கேளுங்க. அதுல உள்ள 90% பேர் விளங்குது, விளங்கவே இல்லைன்னா இ ப்ராப்ளம், என்கோடிங் ப்ராப்ளம், சரியா? அந்த விளங்கல் சொன்னதுலேருந்தே நான் ஆன்சர் பண்ணிட்டு வரேன். ஸ்கூல்ல விளங்குது இல்லையா, டியூஷன் கொடுங்க, விளங்குதான்னு கேளுங்க. இன்னும் விளங்கலையா, அவருக்குள்ளது என்கோடிங்ல என்ன ப்ராப்ளம்? அதாவது இதே ஐட்டம் நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் போர்டில் எழுதுறேன், உங்களுக்கு எவ்வளவு தெளிவா வளர்க்கிறேன், விளங்காது. இங்க கூப்பிடுறேன் டேபிள் பக்கத்துல, இப்ப எழுதுறேன், மகன் 2-2-1 விளங்குதா? விளங்க மாட்டோம். சில பிள்ளைகளுக்கு அந்த டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸ் ஒரு தடையா இருக்கு. நீங்க நினைக்க கூடாது இந்த பிள்ளை டேலண்ட் இல்லைண்டு. பிரைவேட்டா வீட்டுக்கு ஒரு டீச்சரை கூட்டி வந்து கிளாஸ் கொடுங்க அந்த பிள்ளைக்கு, அது செய்யுங்க. அவருக்கு மூளை இல்லாம இல்ல, அந்த டிஸ்டன்ஸ், சைக்காலஜிக்கலி அந்த டிஸ்டன்ஸ் வரகிற நேரத்துல அவர் அந்த அட்டென்ஷன் கொடுக்கிறார் இல்ல. வேற ஒண்ணு இல்ல, அவரை நெருக்கணும். அவருக்கு போர்ட்ல நீங்க வேர்வே வடிச்சு ஃபுல்லா சொல்லி கொடுத்தாலும் விளங்காது, கோபப்படாதீங்க. என் பிள்ளைக்கு விளங்கலண்டு, அவருக்கு உள்ள ப்ராப்ளம் வேற. அந்த என்கோடிங் ப்ராப்ளம் நீங்க வந்து தீர்வு கொடுக்கணுமா? சும்மா நார்மலா ஒரு டேபிளை கொண்டாந்து எடுத்து கொடுத்தாலும் விளங்கிட்டேன் வாங்க. இதெல்லாம் படிச்சு மட்டுமல்ல, எக்ஸ்பெரிமெண்ட் நான் செஞ்சிருக்கிறேன். அதனால ஃபர்ஸ்ட் சாப்டர் என்கோடிங்ல ப்ராப்ளம் இருந்தா அந்த இதை பார்க்காதீங்க. வீட்டுக்கு ஒரு ஆசிரியரை பிடிச்சி உட்கார வச்சு சொல்லி கொடுங்க, அந்த பிள்ளை இன்ஷால்லாஹ் காலப்போக்கில் சரியாயிரும், இந்த டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம் அடைஞ்சிரும். ரெண்டு,